Hi everyone, welcome back to my channel. இன்றைக்கி ரொம்ப சுவையான சிக்கன் 65 சேமியா பிரியாணி செய்ய போகிறோம். உங்ககிட்ட கொஞ்சம் சிக்கன் பீசஸ் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா கூட போதும் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: சிக்கன் 250 கிராம், சால்ட் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு வெளுது 1 டேபிள்ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 3 தக்காளி மெலிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 2 பேக்கெட் வறுத்த சேமியா, 1 பேக்கெட் வந்து 180 கிராம், கொத்தமல்லி, புதினா, 1 பச்சை மிளகாய், 1 தண்ணி எண்ணெய், 4 முட்டை. 1 பேக்கெட்டுக்கு 2 முட்டை கட்டாயம் தேவைப்படும், ஸோ 4 எடுத்துருக்கேன். 1 பெரிய கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் சேமியா வறுக்க போகிறோம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ்க்கு வறுத்தா போதும், ஏன்னா அது ஆல்ரெடி வறுத்த சேமியா பேக்கெட். இப்போது நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 teaspoon. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஜஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூடான கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பேனில் ஃப்ரை பண்ண சிக்கன் ஆயில் இருக்கும்ல, அதை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 1 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. அதில் 1 பச்சை மிளகாய்,
சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அதையும் நல்லா சோட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. சாப் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோஸ் இதில் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா கவர் பண்ணி வச்சுக்கலாம். குக் ஆகட்டும், தக்காளி எல்லாம் மசியட்டும். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு நடுவில் நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க 4 முட்டையை அதில் ஊற்ற போகிறோம். இந்த ஸ்டெப் பண்ணுறப்ப மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா எல்லாம் தீஞ்சிடும். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் 65 அதை போட போகிறோம். நல்லா சோட்டே பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. ஒரு பேக்கெட்டுக்கு 300 ml தண்ணி தேவைப்படும். இங்கே என்னோட பெரிய தண்ணி கிளாஸ் அளவு அதுதான் எடுத்திருக்கேன். ஸோ 2 கிளாஸ்க்கு 600 ml தண்ணி வேணும். தண்ணி நல்லா கொதிச்ச வரட்டும். எலுமிச்சைச்சாறு அதையும் இருந்துச்சுன்னா ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் சேமியான போட்டுட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சிருங்க. 5 to 10 மினிட்ஸில் உங்களோட சிக்கன் 65 பிரியாணி ரெடி. நடுவில் அதோட லெட் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒரு வாட்டி கிளறிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸி அண்ட் டேஸ்டியான சேமியா பிரியாணி ரெடி. இந்த சேமியா பிரியாணி கூட நல்ல க்ரீமியான தயிர் சட்னி சர்வ் பண்ணுங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.